தமிழ் சினிமாவுடைய இளம் இசையமைப்பாளர் 28 வயதுல உயிரிழந்திருக்கிறது பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. உடல்நலக்குறைவு ஏற்பட்டு சிகிச்சை எடுத்துட்டு வந்த சூழல்ல அவரு உயிரிழந்ததா சொல்லப்படுது. ராக்கதன், மேதகு போன்ற படங்களுக்கு இசையமைத்து பிரபலம் அடைஞ்சவர் தான் இசையமைப்பாளர் பிரவீன்குமார் அவர்கள். இவரு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு சிகிச்சை எடுத்துட்டு வந்த சூழல தான் சிகிச்சை பலன் இல்லாம உயிரிழந்ததா சொல்லப்படுது. இன்னைக்கு காலையில 6:30 மணியளவுல அவரு உயிரிழந்ததா கூறப்படுது. அவருக்கு வயசு 28 தான். சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட சென்னை வந்து இங்க இசைத்துறையிலையும் சாதிக்க ஆரம்பிச்சிருந்தது. இவர் இசையமைத்த படங்கள் மிகுந்த வரவேற்பை பெற்றிருந்தது. இவர் இசைத்துறையில பெரிய இடத்தை பிடிப்பார் அப்படின்னு பல பேர் சொல்லியிருந்த சூழல்லதா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி உடல்நலக்குறைவு ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில இவர் சிகிச்சை எடுத்துட்டு வந்திருக்காரு. அதை தொடர்ந்துதான் அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருந்திருக்காரு. அங்க தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த சூழல்ல அவர் சிகிச்சை பலன் இல்லாம உயிரிழந்ததா கூறப்படுது. மே 2 இன்னைக்கு மாலை 6 அளவுல அவருடைய இல்லத்திலிருந்து இறுதி சடங்கு செய்யறதுக்கு அவருடைய உடல் எடுத்து செல்லப்படுது. இப்படி 28 வயதிலேயே வளர்ந்து வரக்கூடிய சூழல்ல இசையமைப்பாளர் ஒருத்தர் உயிரிழந்திருக்கிறது தமிழ் திரையுலகினரை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு.